ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமடை யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ரவுடிய பாக்க போறோம்ன்றதா எல்லாம் விறுவிறுப்பாக இருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் அயோத்தி குப்பம் வீரமணி அவர்களை போலீஸ்கார் என்கவுண்டர் பள்ளி கொள்றாங்க அந்த சீசனில் கொஞ்சம் சென்னை மக்கள் தமிழ்நாடு மக்கள் கூட சொல்லலாம் எல்லாருமே பெருமூச்சு விட்ட காலத்தில் தான் அப்போ தான் உருவாகிறாரு ரொம்ப அதாவது அதுக்கு முன்னாடியே உருவாகிட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமான ஒரு ரவுடி சொத்து இறங்குறாரு சென்னை மக்கள் எல்லாத்தையுமே ஒரு கதிகளங்க வைக்கிறாரு சென்னை ரவுடிகளையுமே பயங்கரமாக கதிகளங்க வைத்தவர் தான் இந்த ஃபங்க் குமார் இந்த பங்கு குமார் எந்த இறை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை இறைவை சேர்ந்தவர் இந்த பங்கு குமார் மேல ஏழு குண்டாஸ் இருக்கு அதாவது ஏழு குண்டாஸ்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக போலீஸ்காரங்க எந்த கேசையுமே விசாரிக்காம தண்டனை எல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா குண்டாஸ் நீ தான் இருக்கணும் வெளியே வரப்படாதுன்னு சொல்லி ஏழு வருஷம் உள்ளேயே வச்சிருக்காங்க இவர் ஒரு பிகாம் பிஏ பட்டதாரி இவரு இவருடைய கல்லூரி வாழ்க்கை முதல் கல்லறை வரை முழு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க பெல் பட்டன் நமக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் யார் இந்த ஃபங்க் குமார் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க் குமார் எப்படி இந்த ஃபங்க் குமார் வந்து நாலு இடவில பங்கு குமார்னு போய் பங்கு குமார் பங்கு குமார் இந்த பேர் வந்து இவருக்கு வந்து பிடறிவடை முடி பின்னாடி முடி நிறைய இருக்குமா அதாவது சென்னையில ஃபங்குன்ற பேரு இவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க ராஜி ராஜு ரவி அப்படி ஆனா பங்கு குமார்னு உடனே மொதல் ஃபங்கை வந்து அடைமொழியா வச்சு பேர் வச்சவர் இவர்தான் இவருக்கு வந்து கொத்தாலச்சாவடி குமார் அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்கு இவருடைய உண்மையான பெயர் அசோக் குமார் யாருமே அசோக் எல்லாம் கூப்பிடறது கிடையாது வீட்டில் இருக்கிறதான் கூப்பிடுவாங்க வெளியாட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை பங்க் குமார் தான் கூப்பிடுவாங்க இவர் ரொம்ப சில பேருக்கு ரொம்ப டீப்பா இருக்க கொத்தவால் சாவடி குமார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஆனது பங்கு ஃபேமஸ் இவர் இவர் வந்து சைதாப்பேட்டையில் உள்ளவர் சைதாபேட்டையில் சாவடி ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பந்தவா ஆளோட இருக்கணும் ஒரு ரவுடிசம் பண்ணணும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் நம்மளை மற்றவங்க பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தோறநிலையை வளர்ந்தவர் இவர் இவர் வந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ படித்தவர் படிச்சவர் இவருக்கு இவருக்கு வந்து இவருடைய தாய் சரோஜா லலிதா மகள் ஒருத்தங்க இருக்காங்க தீபிகான்னு சொல்லி குடும்பம் தான் போயிட்டு இருந்து காலேஜ் படி போதே பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில இருக்கிற எல்லா ரவுடி பசங்க கூட இவருக்கு வந்து தொடர்பு இருந்துட்டே தான் இருந்துச்சு இவருக்கு வந்து அந்த எப்பயுமே சகாக்கள் எல்லாருமே பெரிய தான் இருப்பாங்க ஒரு கும்பலா கூட்டமா தான் இருப்பாங்க நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வெறும் கட்ட பஞ்சாயத்து சும்மா மிரட்டி பணம் வாங்காது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இவருடைய கூட்டாளி உமர் இவரும் பெரிய ரவுடி இவரு இவர் உமரும் நம்ம ஃபம்குமாரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல காலேஜ் முடிச்ச கையோடவே இவரு என்ன பண்றாரு ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து அடிதடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் இவர் உமர் கூட சேர்ந்து இன்வால்வ் ஆயிருந்தாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அது வரைக்கும் ரவுடிசம் வந்து கொலை ரேஞ்சுக்கு போகல எல்லாமே கட்ட பஞ்சாயத்து சும்மா சின்ன சின்ன ரவுடிசம் பண்ணிட்டு அப்படின்னு தான் இருந்தாங்க பரமேஸ்வரன் அப்படின்ற ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க அவ அதுவும் ஒரு குலகார குரூப்பு தான் இந்த பரமேஸ்வரன் குரூப் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் உமரை கொலை செஞ்சிடறாங்க இந்த உமரை கொலை செய்கிறது தான் அசோக் குமாரோட லைஃப்பில் ட்விஸ்ட் அடிக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நண்பன் இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் நண்பனாகிட்டாரு அம்மா அப்பா கடவுள் ப ஆசிரியர்கள் எல்லாரையுமே விட்டுட்டு இவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி உமரை வந்து இவர் ரொம்ப நினைத்து வச்சிருக்காரு உமரும் இவர் கூட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்காரு நிறைய பிரச்சனைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்து இடம் இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பன் உமர் இற இறந்ததை வந்து இவரால் சகிச்சிக்கவே முடியல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு லா லாஸ்டா பாட்சா படத்துல எப்படி ரஜினிகாந்த் வந்து திருப்பி அவருடைய நண்பரை கூட செஞ்ச எல்லாரையும் கொலை பண்ணுவாரோ அதே மாதிரி உண்டு எழுந்து அவங்க பரமேஸ்வரன் குரூப்பில் ஒரு ரெண்டு பேரை ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி பட்டு பட்டு பட்டுன்னு போடுறாரு இந்த கேஸில் குண்டாஸுக்கு உள்ளே போகிறாரு குண்டாஸுக்கு உள்ளே போயிட்டு இருந்தவரை குண்டாஸ் முடிஞ்சு வெளியே வராரு வெளியே வந்தும் இவருக்கு வெறி அடங்கலை இவருக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு இவர் யோசிக்கவே இல்லை எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் பரமேஸ்வரன் கும்பலை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தன் நண்பன் சாவுக்கு பழிக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கொலைகள் செஞ்சு சென்னை ஃபுல்லாக பட பட படன் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு இந்த இடையில இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாலும் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஆனால் என்ன பண்ணுறாரு இவர் இந்த இந்த பதவி ரவுடின்ற பதவி வந்தோடனே மக்கள் பயப்படுறாங்கன்றது வந்தோடனே ஆள் கடத்தல் கற்பழிப்பு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து சொல்லி ஏகப்பட்ட பினாமி பேர்ல சொத்துகள் வாங்கி குறிச்சு ஒரு பெரிய லெவல்ல ஆயிடுறாரு தனக்கு பின் வளரும் ரவுடிகள் ஒரு கூட்டமே வச்சுக்கிட்டு பர பிரச்சனைகள் பண்ணிட்டு பண்ணிட்டு ரொம்ப பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு காலகட்டத்தில் காவல்துறைக்கு மேட்ரு போகுது காவல்துறைக்கு மேட்ரு போனோடனே இவரு எப்படின்னா அமுக்கணும் இப்படியே போச்சுன்னா சென்னை சிட்டியே பய பயந்துரும் ரவுடிகள் பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆய் போச்சு பெரிய பெரிய ரவுடிகள் இவர் மேல அந்த அளவுக்கு இவர் பயம் கொடுத்துட்டாரு அதாவது ஆழ்கடத்தில இருந்து கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லா விதமான அதாவது சில நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் வந்து குடும்ப பெண்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த பெண்கள் வேணும்னா அவங்களை கற்பழித்துட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு கொடூர செயல் எல்லாம் சொல்லி நிறைய பத்திரிகைல போட்டிருக்கு அது அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா ரவுடிசம் கட்ட பஞ்சம் சொல்லி ரொம்ப பெரிய லெவல் வந்திருக்கார் பங்குமாறு இந்த தான் அவர் வந்து எப்படியாப்பட்ட ரவுடியாக ரவுடியா இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல விழுந்துடக்கூடாது ரவுடியா ரவுடியாவே இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது இவர் வந்து தன்னுடைய மனைவி அதாவது மனைவியோட தங்கச்சிக்கிட்ட இவர் இவர் அவருக்கு அவர் மேலே விரும்பி அவருடைய விருப்பத்தையும் போய் சொல்லியிருக்காரு ஏன்னா அவனுக்கு நீ நான் நீ வேணும்ன உடனே அந்த மா பல ஆரம் அடிச்சுட்டு முடியாதுன்ன உடனே பண்ணுறாரு அவருடைய மச்சினிச்சியை துப்பாக்கி முனையில கடத்தி பெங்களூர் கூட்டிகிட்டு போயிட்டு பெங்களூரில் வச்சு கற்பளித்திருக்கார் அவர் இதுதான் ட்விஸ்டின் ஆரம்பம் போலீஸ்காரங்க பார்த்து 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 லாஸ்ட்டாக இவர் எப்படின்னா என்கவுண்டர் பண்ணணும்னு ஸ்கெட்சு போட்டாங்க என்கவுண்டர் பண்ணி ஸ்கெட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா முதல் ஸ்கெட்ச்சு மேற்கு மாவட்டத்தில் வச்சு போடுறாங்க அதுலேயும் இவர் எஸ்கேப் ஆகிறாரு அடுத்த ஸ்கெட்ச்சு சைதாப்பேட்டில் வச்சு போடுறாங்க அதுலேயும் எஸ்கேப் ஆகிறாரு நம்ம அதாவது இந்திய குற்றவியல் கணக்குப்படி இவர் மேல நாற்பது வழக்குகள் இருக்கு அஞ்சு கொலை வழக்குகள் இருக்கு இவ்வளவு வழக்குகள் இருந்தும் போலீஸ்காரங்க ஒரு பக்கம் விட்டு பிடிக்கிறாங்க ஆனா போலீஸ்காரங்க எதுக்கு இவரை வளர்த்தாங்கன்னா நிறைய ரவுடிஸ் வந்து இவரால அழிய ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவரை விட்டு வேடிக்கை பார்ப்போம் அதுக்கப்புறம் வளர்ந்தவுடனே லாஸ்டா இவர இவர இவரை போட்டுடலான்னு சொல்லி இவரை விட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு குமருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பேர் அவரை பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரைக்கும் எல்லாரையுமே பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு இவர் இவ்வளவு குற்றங்கள் செய்கிறதுக்கு போலீஸ்காரங்களும் சில போலீஸ்காரங்களும் தான் இதுக்கு காரணமா இருந்திருக்காங்க ஒரு லெவல்ல போலீஸ்காரங்களாலே கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு இவர மேலிடத்துல இருந்து பிரஷர் ஓவராய் போச்சு இவரை நீங்க கொன்னே ஆகணும் அப்படின்ற என்கவுண்டர் பண்ணியாகன்ற பிரஷரு அப்ப இவர் என்ன பண்றாரு ஒரு கட்சி கிட்ட எம் எம்பிக்கிட்ட போய் டெல்லியில தஞ்சை அடைகிறாரு எப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு தஞ்சாடைறாரு அந்த அந்த இன்ஃபுளுன்ஸ்ல இந்த மேட்ரு கொஞ்சம் அப்படியே அமுங்குது திருப்பி சென்னைக்கு வரும்போது சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்ச கட்சியிட்ட போய் கேக்குறாரு மஞ்ச கட்சி சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறக்காங்க அதுக்கப்புறம் தான் திருப்பி சென்னையில வரும்போது சென்னையில் சென்னையில கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு இங்க மறுபடியும் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் பண்ணி பண்ணி

இந்த கேஸ் நிலவில இருக்கும் போதும் இவரை தேடப்படுறாங்க அதுக்கு அடுத்தத மாதிரி ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே வெளியே பட்டை முருகன் அப்படிங்கிற ஒரு சாவுக்கு வந்து இவருதான் மூல காரணமாக இருந்திருக்காரு அங்க உள்ள இருந்துகிட்டே வெளியே போட்டிருக்காரு இந்த சீசன்ல இதையும் இதையும் இவரை தேடிட்டு இருக்காங்க ஆனா ஆறு மாசமா இவரை ஆளை காணும் விசாரணை செய்ததில் இவர் பெங்களூர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி பெங்களூர் போலீஸ் இவரை சுத்து போட்டு வளச்சி இவர்கிட்ட கொடுக்குறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டேதி காலையில் ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு பெங்களூர் போலீஸு அரெஸ்ட் பண்ணி ஃபங்க்மாரை சுற்று போட்டு ஃபங்குமாரையும் அவங்க டிரைவரையும் இருக்குது அப்படின்னு வர வரவழைக்கிறாங்க அந்த நேரம் ஏடிஎம் சென்டருக்குள்ளே போய் காசு எடுத்துட்டு அதாவது மங்கேஸ்வர் நகர் அந்த இடத்துல ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வெளியே வரும்பொழுதே சுற்றி வளைச்சி அவரையும் அவர் டிரைவரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க அவர் கூட மத்த மற்ற எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு செய்தி வந்துச்சு ஆனால் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வரும்போது சென்னை சென்னைக்கு ஒரு காலையில் சாய்ந்தரம் நைட்டு சாரி ஏழு மணிக்கு சென்னைக்கு வரும்போது சென்னை திருநீர்மலையில் அடுத்து ஸ்ரீனிவாசன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு இவரை போடுறாங்க இதுக்கு நடுவில் இவங்க இவரை எப்படி போடுறதுக்கு ஒரு ஆயுதமோ யாரோ யூஸ் பண்ணிக்காங்கன்னு பாருங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ரியல் எஸ்டேட் அதிபர் பஷீர் அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருனா என்ன மாதிரி இந்த மாதிரி என்னை வந்து பங்குமர் ஆட்கள் மிரட்டி எனக்கு பைசா கேட்குறாங்க தொழில் செய்ய விட மாட்டேன்றாங்க எனக்கு உயிர் பயமாக இருக்குது பாதுகாப்பு கொடுங்க நினைவே போலீஸ்காரங்க தொக்க அந்த மேட்ரு எடுத்து கையில் வச்சுக்கணும் இது போகிறோம் இந்த மேட்ரை வச்சு இவங்களை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பெங்களூரில் மாட்டவும் அந்த பெங்களூர் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு வரும்போது கரெக்டாக போரூர்கிட்ட இவங்க பண்ணிக்க இந்த சொல்லி பத்து லட்சம் எடுத்துட்டு வர சொல்லுற மாதிரியும் அங்கிருந்து வர மாதிரியும் அதாவது பெங்களூர்ல இருந்து பிடிச்ச பங்குமாரை இவங்க தான் கூட்டணும் வராங்க இவங்க தான் கூட்டணும் தேவையில்லை அவரை என்கவுண்டர் பண்றதுக்குன்னு கிரியேட் பண்றாங்க பத்து லட்ச ரூபா பத்து பஷீர் பத்து லட்ச ரூபாய் பங்குமாரி கொடுக்குற மாதிரி கூட்ட கொடுக்குற மாதிரியும் அந்த நேரம் வந்து திருப்பி அரெஸ்ட் பண்ற மாதிரியும் பெங்களூர்ல அரஸ்டே ஆகாத மாதிரியும் இங்க வந்து என்கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு பஷீர் பத்து லட்சம் எடுத்துட்டு வர மாதிரியும் அதே சீனிவாசன் நகர் திருநீர்மலையில வச்சு போலீஸ்காரங்க மடக்கி பிடிக்கிற மாதிரியும் இவரை நம்ம ரெண்டு நாட்டு எடுத்து போட்டா மாதிரியும் அதாவது நிறைய நடந்துக்குது நாட்டுக்கு போட்ட மாதிரியும் அதுக்கு மீ மீறியதாக இவர் என்ன பண்றாரு இன்ஸ்பெக்டர் தில்லை நடராஜன் துப்பாக்கிட்டு சுட்டம் அவர் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நாட்டு வணிக கொண்டு போட்டதுனால தான் நாங்க துப்பாக்கிட்டு சுட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை தெரிவிச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பங்குமார கதை பங்குமாரம் அங்கேயே போட்டாங்க திருநெல்மலையில வச்சு இதை யார் செய்தார்கள் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் தில்லை நடராஜன் கூட எஸ்ஐ வந்து ரவிக்குமார் பூமாரன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மூணு பேரும் அழகாக போர் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆயிட்டு இவங்க நாட்டு கொண்டு போட்டாங்க அதனால தற்காப்புக்காக நாங்க சுட்டோம் அப்படின்னு சொல்லி பிளேஸ் முடிச்சுட்டாங்க பங்குமாரின் கதை அதோடு முடிவு ஆனால் அவங்க தாய் சரோஜாவும் அவங்களோட நண்பர்களும் அவங்க மனைவி கூட யாருமே சரி இதை நம்பவில்லை பெங்களூர்ல இருந்து பிடிச்சவங்க பெங்களூர்ல அரஸ்ட் பண்ணிட்டீங்க நைட்டு சாரி கால பெங்களூர்ல அரெஸ்ட் பண்ணிட்டீங்க பெங்களூர்ல அரெஸ்ட் பண்ணும் போதே அவர் கையில நாட்டு வெடி கொண்டு வந்தா நீங்க வாங்கிருப்பீங்களே எப்படி வாங்காம இருப்பீங்க அது எப்படி அவர் இங்க வந்து தமிழகத்துல வந்து தமிழக பார்டர்ல வச்சு நீங்க எப்படி இந்த பஷீர் சீன கோத்து விட்டு இங்கே என்கவுண்டர் போட்டீங்க அதாவது போலீஸ்காரங்க வந்து போலீஸ்காரங்களும் அரசியல்வாதிகளும் சரி என்னதான் அவங்களை நம்பி அரசியல் பண்ணாலும் ஒரு நாள் கவுத்தி விட்டு இந்த மாதிரி சாக தான் நேரிடும் இதுதான் பங்குமாரோட லைஃபோட எக்ஸாம்பிள் அதாவது ரவுடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரமா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி தான் இருப்பானுங்க இவங்களை வந்து போலீஸ்காரங்க பணத்தை வாங்கிட்டு விடவே விடவேதான் இவங்க நாலு பெரிய பெரிய வராங்க பெரிய ரவுடிகளாகிறதுக்கு காரணமே ஒரு பக்கம் மக்கள் பயம் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்கார சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் ரவுடிகள் பெருசா ஆகுறது ஆனா அதே போலீஸ்காரங்க ஒரு கட்டத்துல இவளை சேர்சை தாங்க முடியல மக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா பட்டுன்னு போட்டுருவாங்க இவங்களே ஏற்றி விடுவாங்க இவங்களே பட்டுன்னு போட்டுருவாங்க இதான் இன்னைக்கு பங்குமரோட ஸ்டோரி மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஒரு ரவுடியை பற்றியோ இல்லை ஒரு கிரைம் ஒரு கிரைமை பற்றியோ நம்ம பேசுவோம் இன்னும் நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பகலில் இருக்கிற பெல் பட்டன் நம்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் ரவுடி கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் தேங்க் யூ